Hi guys, in this video, we will start up the Selenium series. We will see the media components. This is the drag and drop operation. Functionality. Just any element we will drag and drop. This is the order of reverse. We will first, one particular element. Drag பண்ணி top ல வைக்கிற மாதிரி வைக்க போறோம் இத நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க இதல ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் ஓகே சோ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம செலக்டபிள்ஸ் பாத்துறோம்ல அந்த செலக்டபிள்ஸ் மாதிரியே தான் இதுவும் ஒரு லிஸ்ட் ஆஃப் காம்போனென்ட்ஸ் அதாவது இது ஒரு எலிமெண்ட் மட்டும் கிடையாது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் UL குள்ள மல்டிபிள் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு இந்த லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாம எடுத்தாதான் நம்மளால drag and drop ஆபரேஷன் பண்ண முடியும் So, நமக்கு எடுத்த உடனே எப்படி இருக்கும் அப்படினா இந்த 7 வந்து footer-ல இருந்துது. இந்த 7-ஐ மட்டும் கொண்டு போய் இப்போ top-ல வைக்கிற மாதிரி எழுத போறோம். ஓகே? சோ இதுக்கு இந்த element மொத்தத்தையும் list மொத்தத்தையும் நமக்கு எடுக்கணும். அதுக்கு நமக்கு xpath வேணும். சோ /xpath எழுதிக்கறோம். எப்படினா எனக்கு இந்த list-உம் சேர்த்து வேணும். ஓகே? இந்த unordered list மட்டும் இல்ல எனக்கு இந்த list-உம் சேர்த்து வேணும். ஓகே? சோ இத copy பண்ணி xpath எடுத்துக்குவோம். இது மட்டும் போட்டா எனக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கிற மாதிரி காட்டும் எனக்கு இதுக்கு அப்புறம் வர லிஸ்ட் சரியா இந்த xpath தான் நாம சாய்ஸ் பண்ணிக்க போறோம் இதே மாதிரி தான் நம்ம செலக்டபிள்ஸ்க்கும் இதுக்கு முன்னாடி பாத்துறோம் சோ இந்த லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் எடுக்க போறனால அத நாம லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம் லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் டு driver.findElements by.xpath so in the elements la id ellame store a irukku nama ipa enna panna porona drag and drop operation da in the 700 element footer la irundhathu id apdiye drag panni kondu poi first position la vekka porom adhaavadhu 0 1 2 3 4 5 6 sixth position la irundha element ah kondu poi first position la vekka porom okay So, now in the elements in the list, we have total elements. So, web element is from 7th position, that is 7th element. Which means, from element. That is where it is. Elements, elements in the list is get of 6. 0 is the RMI, 7th element is 6th position. Okay, that is where 2 element. எதுன்னா elements.get of first அப்படினு சொல்றப்போ list 0 ல இருந்து ஆரம்பிக்கறனால 0 0 1 2 3 4 5 6 சோ இந்த 6th position ல இருந்த element கொண்டு போய் நான் எங்க வைக்க போறேன்னா first position ல வைக்க போறேன் சோ இந்த from element to element identify பண்ணியாச்சு இங்க நாம இது என்ன பண்றோம் Just drag and drop. Correct? In the drag and drop operation, we have already drag and drop example. So, that is the actions class. Actions. Actions equal to new actions of. That is the web driver. Pass. Select class. In the actions, we have to click and hold. Correct? ஒரு எலிமெண்ட்ட கிளிக் அண்ட் ஹோல்ட் பண்றோம் எதை கிளிக் அண்ட் ஹோல்ட் பண்றோம் from element சரியா அதுக்கு அப்புறம் அந்த actions dot move to element எந்த எலிமெண்ட்க்கு மூவ் பண்ண போறோம்னா 2 எலிமெண்ட்க்கு அதுக்கு அப்புறமேட்டக்கு கிளிக் ஹோல்ட் பண்ணியாச்சு மூவ் டு எலிமெண்ட்க்கு கொண்டு போயாச்சு அதுக்கு அப்புறம் actions dot release எந்த எலிமெண்ட்க்கு ரிலீஸ் பண்ணுவோம்னா 2 எலிமெண்ட்க்கு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் actions.build.perform நம்ம drag and dropல பார்த்த அதே ஆபரேஷன் தான் இது என்னன்னா ஒரு தடவை பண்ணிருக்கோம் இதே ஆபரேஷனை நம்ம வந்து என்னன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு பண்ற மாதிரி இருக்கும் சோ இது பார்த்த எக்ஸாம்பிள்ன்றனால நான் திரும்ப திரும்ப அத பண்ணாம ஒண்ணே ஒன்னு மட்டும் பண்றேன் சோ லெட் us now run this
ஈவன் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது அந்த ஐடியா கிளியராக கிடச்சிருச்சுன்ற பட்சத்தில் ஈஸியான கான்செப்டாக மாறிடும். ஸோ இங்கே பாருங்கள், செவனுன்றது லாஸ்டில் இருந்தது, அதை ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டில் போட்டாச்சு. இதே மாதிரி ரிமைனிங் எலமெண்ட்ஸ்க்கும் பண்ண வேண்டியது தான். ஸோ சார்ட்டபிள் அப்படிங்கிறதும் எப்படி இருக்கும்னா, ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ரேஷன்ஸ்னு வந்துருச்சுனாவே நமக்கு வந்து ஆக்ஷன்ஸ் கிளாஸ் வந்துடணும். அண்ட் நீங்கள் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ஃபைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட்டில் தான் அதை ஸ்டோர் பண்ணணும். இதுக்குள்ளே லிஸ்ட் எலமெண்ட்ஸாக இருக்குது இங்கே இருக்கிற மாதிரி. உங்களுக்கு ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு இல்லை யூஎல் இல்லை ஓஎல் இந்த மாதிரி டேக் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஸ்லாஷ் எல்ஐ போட்டணும். இல்லை அதுக்கப்புறம் வர எல்லா எலமெண்ட்ஸும் எடுக்கிறீங்கன்னா ஸ்லாஷ் அந்த எலமெண்ட்டோட டேக் நேம் பண்ணணும். இப்படி போட்டால் தான் உங்களுக்கு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வரும். இந்த எல்ஐ இல்லைன்ற பட்சத்தில் இது ஒரே ஒரு எலமெண்ட்டாக மட்டும்தான் கன்சிடர் ஆகிக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபோக்ஸ். செலினியம் இதோட முடிஞ்சிடுச்சு. நம்ம பேசிக்ஸில் ஆரம்பித்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ என்ன போடுவேன்னா, செலினியமோட ஃபன் ஃபேக்ட்ஸ். நான் வெரி ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், செலினியம் பற்றின ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, செலினியம் பற்றி, ஜாவா பற்றி, எக்லிப்ஸ் பற்றி, இந்த ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபன் ஃபேக்ட்ஸ் தான் அடுத்த வீடியோவாக இருக்கும். அது ஃபன் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். ஏன் செலினியம்க்கு செலினியம்ன்ற பேர் வச்சாங்கன்ற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம். அதை முடித்ததுக்கப்புறம் நம்ம இமீடியேட்டாக அதுக்கு அடுத்த சீரீஸாக என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, டெஸ்ட் எஞ்சி ஆரம்பிக்கும். ஸோ அந்த டெஸ்ட் எஞ்சின்றது ஒரு டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க். அதை பற்றி எல்லாமே அடுத்தடுத்த சீரீஸில் பார்க்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் படித்து ரெகுலராக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு செலினியம் மட்டும், மற்ற எதுவுமே சொல்லலை, செலினியம் மட்டும் உங்களுக்கு 10% கிளியராக தெரியுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாவா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட் எஞ்சி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி உங்களால் வெளியில் மென்ஷன் பண்ணிக்க முடியும், ஒர்க் அவுட் பண்ணவும் முடியும். ரைட், please do let me know if you have any doubts in the comment sections. Cheers. Thanks.